நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 2012 பெஸ்ட் பப்ளிக் சர்வன்ட், சிறந்த அரசு ஊழியர். எழிலகம் தீப்பற்றி எரிந்தபோது அந்த நெருப்புக்குள் புகுந்து மீட்பு பணியில் ஈடுபட்ட பிரியா ரவிச்சந்திரன். பிரியா ரவிச்சந்திரன் அவர்கள், பிரியா ரவிச்சந்திரன், எஸ். சிவகாமி, இரண்டு பேரை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஒருவர் சகாயம் ஐஏஎஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். அவரை பற்றி நான் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது வந்து பங்கஜ்குமார் பன்சல். இவர் வந்து ஒரு சிறந்த, நேர்மையான, துடிப்புள்ள, ஆர்வமுள்ள, சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமுள்ள ஒரு நல்ல அதிகாரி. தருமபுரியில் கலெக்டராக இருந்தவர், அதுக்கப்புறம் நகர்ப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தார். ஸோ தொடர்ந்து எங்கே போனாலும் அவருடைய முத்திரையை நம்ம பார்க்க முடியுது. நான் ரெண்டு பேரும் சஜஸ்ட் பண்ணேன். ஒன்று உதயச்சந்திரன் ஐஏஎஸ். நிச்சயமாக வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த டிஎன்பிஎஸ்சியோடைய மிகப்பெரிய விஷயம் அது. அந்த நிர்வாகத்தை சீரமைக்கிறதுல முழுமையாக இருந்தவர், ஆனால் வெளியில் வரமாட்டார். எப்போவுமே எந்த பேட்டிகள்லையும் பின்னாடி தான் இருப்பார். அவர் ஒரு இயங்குதலாக இருந்தார். அவருடைய மாற்றம்ங்கிறது நிச்சயம் இன்னமும் தொடர்ச்சியாக அவர் எங்கே இருந்தாலும் மயங்கிட்டு இருக்கார். அது ஈரோடு கலெக்டராக இருந்தாலும் இல்லை வேறு எந்த பணிகள் இருந்தாலும் சிறப்பாக செயல்படுற ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து இது குறிப்பிட வேணும்னு நினைக்கிறேன். உயர் அதிகாரியாக இருந்தாலும் கூட என்னோடய பார்வையிலேருந்து, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து, இப்போ ஹோம் செக்ரட்டரியாக இருக்கிற ராஜகோபால். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, நெற்குன்றத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்காக ஒரு குவார்ட்டர்ஸ் கட்டுறாங்க இப்போது அரசாங்கத்துலேருந்து. அந்த குவார்ட்டர்ஸில் வந்து இது ரெண்டு கேட்டகரியாக கட்டுறாங்க. அதில் குரூப் இந்த அதிகாரிகளுக்கான இந்த ஃப்ளாட்ஸோட ரேட்டு வந்து குரூப் ஃபோரில் இருக்கிற கீழ்நிலை அந்த வேலை பார்க்குறவங்களுக்கான ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை விட குறைவாக இருக்குது. 300 ரூபாய்க்கு மேலே ஸ்கொயர் ஃபீட்டு கம்மியாக இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுறோம். அதன் தொடர்ச்சியாக இது வந்து நிச்சயமாக ஏற்கக்கூடாது. நம்ம தான் அதிகப்படியான கட்டணத்தை செலுத்தணும். நமக்கு கீழே இருக்கிற, நம்ம ஒரு குரூப் 4 லெவலில் இருக்கிற ஊழியர்கள் அதிகமாக பணம் கட்டணம் செலுத்துவதும், அல்லது ஒரு மார்க்கெட் ரேட்டுக்கு ஈக்குவலான ஒரு ரேட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அவர் தன்னிச்சையாக 10 லட்சம் ரூபாய் செக்கை வந்து இந்த ஹவுசிங் போர்டுக்கு அவரே செக் அனுப்பிச்சிருக்காரு. இதுவும் அவர் சொல்லி வெளியில் வரல, நாங்கள் இன்னொரு ரிப்போர்ட் மூலமாக வெளியில் வந்த ஒரு செய்தி தான். அந்த நேர்மைக்காக நான் வந்து அவர் ஒரு சிறந்த அதிகாரி. பெஸ்ட் பப்ளிக் சர்வன்ட், சிறந்த அரசு அதிகாரி 2012. அவர் மின்துறை பொறியாளர் சா காந்தி அப்படின்னு. அவர் வந்து இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, ஆனாலும் கூட அவர் ஃபுல் டைம் ஒரு அரசு அதிகாரி மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பாக நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிற அந்த மின்சாரத்தை பற்றின, மின்சார பிரச்சனையை பற்றின விரிவான ஒரு பார்வை அவருக்கு ஒருத்தருக்கு தான் இருக்குது. ஐ வுட் லைக் டு சஜஸ்ட் மிஸ்டர் பிடபிள்யூசி தேவிதார். தேவிதார், அவர் வந்து கார்பரேஷனில் இருக்கும்போதும் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஹையர் எஜுகேஷனில் வந்து 62 கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து எந்த மாதிரி ஒரு புது இனோவேஷன், இப்போ நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் இந்த மாதிரி எல்லா ஆர்ட்ஸ் காலேஜஸும் வந்து அதனோட இதே வந்து இறங்கி, அதை தரம் வந்து ரொம்ப குறைந்ததை வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றப்பட்டார். வந்து ஐஏஎஸ் அதிகாரி உதயச்சந்திரன் பேரை ப்ரொப்போஸ் பண்ணோன்னு. அவர் ஒரு பத்திரிகையாளராக நான் பல வருடங்களாக பார்த்துட்ருக்கேன். எந்த இடத்துல இருந்தாலுமே அவர் ரொம்ப நேர்மையான ஒரு அறிவார்த்தமான செயல்பாடோடு இருக்கார். கடந்த வருடத்தில் டிஎன்பிஎஸ்சியில் அவர் கொண்டு வந்த மாற்றங்கள்லாம் உண்மையிலேயே ரொம்ப எந்த அதிகாரியாலையும் கொண்டு வர முடியாத மாற்றங்கள் தான். அதனால உதயச்சந்திரன் 2012. அரசு ஊழியர்களின் பால் மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை மீட்டெடுத்ததற்காகவும், துறை வாரியான சீர்திருத்தத்திற்காகவும் 2012 சிறந்த அரசு அதிகாரியாக உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அடையாளப்படுத்தப்படுகிறார். விஜய் தொலைக்காட்சியில் இந்த வருடத்திற்கான பெஸ்ட் பப்ளிக் சர்வெண்ட், சிறந்த அரசு ஊழியர் என்ற தலைப்பின் கீழ் என்னை தேர்ந்தெடுத்தது குறித்து அறிந்த பொழுது மிக்க மகிழ்ச்சி. தனிப்பட்ட நபரை தேர்வு செய்வது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இதுபோன்ற தேர்வுகள் அனைத்துமே அரசு ஊழியர்கள் சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் குறித்து நினைவுபடுத்தலாகவே நான் நின்று கொள்கிறேன். குறிப்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் கடந்த ஓராண்டாக நடைபெற்ற அல்லது கொண்டு வரப்பட்ட மாற்றங்களுக்கு, சீர்திருத்தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரமாகவே இதை நான் நினைக்கிறேன்.